ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஎஸ்கே டீச்சர்ஸ் நான் உங்கள் சுரேஷ் கண்ணன் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அ லெசன் ஃப்ரம் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் நம்பர் ஒன் யூனிட் நம்பர் த்ரீ ப்ரோஸ் டாபிக் இஸ் எ ப்ரேயர் டு த டீச்சர் ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க இந்த பாக்ஸை நம்ம ரீட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நான் இந்த லெசன் எதை பற்றினது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்

அண்ட் அவர் வயசானதுக்கப்புறம் இறந்துறாரு அதுக்கப்புறம் வர்றாங்கல்ல அவங்களுடைய வாரிசுகள்னு சொல்லக்கூடிய அவங்க பசங்க அவங்க எல்லாருமே ஓனர்ஸ் தான் இருக்க முடியுமே தவிர அவங்களும் யாரும் ஃபவுண்டராக இருக்க முடியாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறவர் ஃபவுண்டர் ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய அவங்களுடைய சந்ததிகள் எல்லாமே ஓனர் ஸோ அப்படி இந்த மைண்ட்ரி அப்படிங்கிற கான்செப்டோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா சுப்ரடோ பக்ஷி அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அஸ் பார்ட் ஆஃப் த கான்வொக்கேஷன் கான்வொகேஷன் அப்படின்னா எ டே ஆஃப் கிராஜுவேஷன் அட்ரஸ் அட் த இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் க்ரியேட்டிவ் டீச்சிங் பெங்களூரு ஆன் ஜான்வரி சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் கான்வகேஷன் அப்படிங்கிறத தமிழில் பட்டமளிப்பு விழா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எந்த காலேஜில் நடக்குது இந்த பட்டமளிப்பு விழா அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் க்ரியேட்டிவ் டீச்சிங் இது எங்கே இருக்குது பெங்களூரில் இருக்குது இது இன்னைக்கு நடக்குது ஆன் ஜான்வரி சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹீ இஸ் அட்ரஸிங் த டீச்சர்ஸ் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் த அகாடமி அண்ட் ஹீ ரிக்வஸ்டஸ் த டீச்சர்ஸ் டு கோ பியாண்ட் த சிலபஸ் ஸோ அந்த கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனில் இவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அந்த ஸ்பீச்சில் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார் என்ன அப்புடின்னா சிலபஸ் மட்டுமே பேஸ் பண்ணி டீச்சர்ஸ் டீச் பண்ணக்கூடாது அதை தாண்ட ஒரு நாலேஜை பசங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அப்போ இந்த கிராஜுவேஷன் யாருக்கு நடக்குது அப்படின்னா டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடக்கிறதா ஸோ டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறாங்க கிராஜுவேஷன் வாங்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க போய் டீச்சராக ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படி ஒர்க் பண்ண போகிற இடங்களில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவர் என்ன மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ரோஸ் அண்ட் டீச் ஸ்டூடெண்ட்ஸ் த வேல்யூஸ் வேல்யூஸ் அப்படின்னா மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர் நன் நடத்தை தமிழில் அண்ட் ஸ்கில்ஸ் தே நீட் டு லிவ் அ யூஸ்ஃபுல் அண்ட் மீனிங்ஃபுல் லைஃப் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் உபயோகம் உள்ளதாகவும் வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்க சொல்கிறார் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இது என்ன தான் டூ தௌசண்ட் ஃபைவ்ல கொடுத்த ஸ்பீச்சாக இருந்தாலும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை இதில் அவர் சொல்லியிருப்பார் ஸோ அதனால தான் இந்த ப்ரோஸ் இந்த டைமில் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லையும் நம்மளுடைய செவன்த் ஸ்டாண்டர்ட் சிலபஸில் இடம் பிடிச்சிருக்கு இதுதான் இந்த ஸ்டோரியோட அவுட்லைன் இதை வச்சு நம்ம இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ண போகிறோம் லிசன் டு யுவர் டீச்சர் டெலிவரிங் த ஸ்பீச் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அவர் சொன்ன விஷயங்கள் அப்படி நம்ம இங்கே ஒரு ப்ரோஸாக கொடுத்துருக்காங்க இட் இஸ் எ கிரேட் அக்கேஷன் டைம் ஆஃப் ஹேப்பனிங் ஒரு விழா அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபார் த டூ தௌசண்ட் ஃபைவ் பேட்ச் ஆஃப் கிராஜுவேட்டிங் டீச்சர்ஸ் இட் இஸ் ஆல்சோ எ கிரேட் டே ஃபார் த ஃபேக்கல்ட்டி த டீச்சிங் ஸ்டாஃப் ஆஃப் அ யூனிவர்சிட்டி அங்கே இருக்கக்கூடிய டீச்சிங் ஸ்டாஃபுக்கு சொல்லித்தர டீச்சர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க நடத்துகிற அந்த அட்மி டு ஹாவ் கிவ் அண்ட் த வேர்ல்டு அனதர் செட் ஆஃப் பீப்புள் ஹூஸ் இம்பேக்ட் இஸ் கோயிங் டு பி ப்ரொப்பஷனேட்லி விச் மீன்ஸ் டு கிரேட் எக்ஸ்டென்ட் லார்ஜ் ஸோ பங்களிப்பு ப்ரொப்போஷனேட்லி அப்படின்னா சரிங்களா டீச்சர்ஸ்க்கு மட்டும் இந்த டே வந்து ஸ்பெஷல் கிடையாது இந்த யூனிவர்சிட்டிக்கும் இங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்குமே இது ஒரு பெரிய டே ஏன் அப்படின்னா இந்த உலகத்துக்கு இன்னொரு செட் ஆஃப் டீச்சிங் பீப்புளை நம்ம கொடுக்குறோம் ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த சொசைட்டியில் போய் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண போகிறாங்க என்ன இம்பாக்ட் க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்லித்தர போகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்டோட அவு ஸ்ட்ரக்சரே இருக்க போகுது அவங்க லைஃபோட ஸ்ட்ரக்சரே இருக்க போகுது இவங்க எங்கேயாவது இடத்துல சொதப்புறாங்க அப்படின்னா ஒரு சொசைட்டியே சொதப்போம் ஸோ அதனால் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான டே அப்படின்னு சொல்கிறாரு எம் ஹார்னட் டு ஹியர் வித் ஆல் ஆஃப் யூ டு ஷேர் யுவர் ஜாய் யுவர் ஹோப்ஸ் ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் உங்களுடைய ஜாய் அண்ட் உங்களுடைய ஹோப்ஸ் உங்களோட நம்பிக்கையை இந்த இடத்துல ஷேர் பண்ண போகிறீங்க ஏன்னா அது ஒரு ஃபேர்வெல் மாதிரி ஃபேர்வெல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களாக அங்கே இருக்கும் ஏன்னா அங்கே வந்து நான் என்னோடய ஸ்பீச்சை டெலிவர் பண்ணுறதில் உண்மையிலேயே ரொம்ப நான் ஹாப்பி பட்றேன் அஸ் டீச்சர்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் த லிவ்ஸ் யூ வில் டச் ஐ ஹேவ் அஃ திங்ஸ் டு ஆஸ்க் ஆஃப் யூ ஒரு டீச்சராக நீங்கள் இந்த ஃப்யூச்சர் வேர்ல்டுக்கு போக போகிறீங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட சார்பாக நான் சில விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்கணும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இட் இஸ் கோயிங் டு பி எ லாங் அண்ட் சம் வாட் அன்யூஸ்வல் லிஸ்ட் இந்த ஸ்பீச் வந்து ஒரு பெரிய லாங் ஸ்பீச் ஆகும் இந்த டயத்துக்கு எனக்கு இது தேவை இல்லையே நான் இனி வரப்போகிற காலங்கள்தான் நான் இது தேவை இப்போதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில லிஸ்ட்டை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ ஐ சீக் சீக் மீன்ஸ் லுக் ஃபார் யுவர் இன்டிலிஜென்ஸ் விச் மீன்ஸ் ஆக்ட் ஆஃப் இன்வால்மெண்ட் உங்களுடைய ஈடுபாட நான் இதில் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஹியர் கோஸ் மை லிஸ்ட் இந்த என்னோட லிஸ்ட்டை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது வருங்கால ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே இவங்க டீச்சர்ஸ் டீச் பண்ண போகிறாங்க வருங்கால ஸ்டூடெண்ட் சார்ப்பாக எனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்டோட ப்ளேஸிலிருந்து நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னோடய லிஸ்ட் என்னென்ன அப்படின்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஃபஸ்ட்டு ஐ ப்ரே டு யூ தட் யூ டீச் மீ த வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன் இன்க்ளூஷன் மீன்ஸ் ஆல் பீப்புள் பீயிங் வேல்யூவ்டு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் எல்லா பீப்புளும் ஒன்று தான் அப்படின்னு மதிக்கப்படணும் அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா சேர்த்துக்கொள்ளப்படல் அது என்ன சார் சேர்த்துக்கொள்ளப்படல் சிம்பிளான சில எக்ஸாம்பிளை வச்சு இந்த சேர்த்துக்கொள்ளப்படல் படல் அப்படின்னா என்னென்ன நான் சொல்லிடுறேன் அப்படியே நம்ம ப்ரோசீஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம் த பீப்புள் ஹூ ரைட் மை டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் த ஒன்ஸ் ஹூ ப்ரெஸ்க்ரைப் ரெக்கமெண்டட் இந்த சிலபி சிலபி அப்படின்னா புரல் ஃபார்ம் ஆஃப் சிலபஸ் அதாவது நம்ம இந்த பாடம் படிக்கணும் இந்த பாடம் படிக்க தேவையில்லை அதாவது இந்த ப்ரோஸ் செவன்த்துக்கு தான் இந்த ப்ரோஸ் எயித்துக்கு தான் அப்படின்னு பிரிக்கிறாங்களா இதுக்கு பேர் தான் சிலபஸ் வில் நாட் டெல் யூ இந்த இன்க்ளூஷன் அப்படிங்கிறத பற்றி இந்த டெக்ஸ்ட் புக்கை ரெடி பண்ணுறவங்களோ இல்லை எனக்கு தேவையான எஜுகேஷனை சொல்ல நினைக்கிற எந்த மினிஸ்ட்ரியோ இந்த இன்க்ளூஷனை பற்றி சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா புக்லேயே இன்க்ளூஷன் அப்படின்னு ஒன்று இல்லை ஹவு இம்பார்ட்டண்ட் இன்க்ளூஷன் இஸ் ஃபார் மீ டு டூ வெல் இன் லைஃப் என்னோடய லைஃப்பை அழகுபடுத்துறதுக்கு இந்த இன்க்ளூஷன் அப்படிங்கிறது ரொம்ப தேவை முக்கியமான ஒன்றாக இருக்குது அதை எந்த புக்குமே சொல்கிறது கிடையாது வித்தவுட் த சென்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன் ஐ வில் நாட் நோ தட் பவுண்டரிஸ் ஆர் மென்ட் டு பி புஷ்ட் நாட் டு பி லிவ்ட் இன் இந்த இன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒன்றை தவிர்த்துட்டு என்னுடைய லைஃப்பை என்னோடய பவுண்டரிக்குள்ளேயே என்னால் புஷ் பண்ண முடியாது என்னால் அந்த பவுண்டரிக்குள்ளேயே வாழ முடியாது ஸோ அப்போ இந்த சேர்த்து கொள்ளப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு இந்த சுப்ர்டோ பக்ஷி ஸ்டூடெண்ட்டோட பிளேஸ்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக டீச்சர்ஸ்க்கு வைக்கிறாங்க டேக் ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபேக்ட் தட் ஐ கிளீன் மை ஹவுஸ் பட் எம்டி மை கேபேஜ் ஆன் த ரோடு ஓகே இந்த இன்க்ளூஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னு சொல்கிறேன்னா அதான் இது என்னுடைய வீட்டை நான் க்ளீன் பண்ணுறேன் அந்த குப்பையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் எங்கே போடுறேன் கேபேஜ் அப்படின்னா டஸ்ட் போடும் பார்த்தீங்களா ஒரு இடத்துல குப்பை கொட்டுற ஒரு இடம்னு ஒன்று இருக்கும் அதாவது அது குப்பை தொட்டியை தவிர்த்து குப்பை வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ரோட்டில் தான் தூக்கி போடுவோம் சரிங்களா தட் இஸ் பிகாஸ் த ரோட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் வாட் ஐ ஃபீல் இஸ் மை ஓன் என் வீட்டை சுத்தம் பண்ணுறேன் அந்த குப்பையை ரோட்டில் போகிறேன் அப்போ ரோடு அப்படிங்கிறது நான் என்னுடைய வீட்டோட நான் என்ன பண்ணலை சேர்த்துக்கல அதான் இன்க்ளூஷன் சொல்கிறேன் அப்போ ரோடையும் நான் என்னோடய சொத்து அப்படின்னு நான் என்ன பண்ண இன்க்ளூஷன் சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கிறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்க குப்பை தொட்டின்னு ஒன்று நடக்கும் அங்கே போடுறது வேறு குப்பைத்தொட்டி அதாவது இல்லாத இடங்களில் சும்மா தெருவெல்திக்கு போடுறதுங்கிற வேறு அது அப்போ தெரு அப்படிங்கிறது என்னுடைய ப்ராப்பர்ட்டியில் வராதில்ல ஸோ அதை பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது ஐ ஃபீட் மை ஓன் சைல்டு நான் என் சைல்டுக்கு தேவையான உணவை கொடுக்குறேன் பட் டு நாட் ஆஸ்க் இஃப் த மெய்ட் ஹேஸ் ஈட்டன் டுடே ஆனால் என் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரியோ வேலைக்காரனோ சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நான் மறந்துடுறேன் ஏன் அப்படின்னா ஹெர் ஹங்கர் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் மை ஹங்கர் அவங்களோட பசி அப்படிங்கிறது என்னோடய பசி அப்படிங்கிறதோட சேர்த்து கொள்ளப்படலை ஏன்னா என் பசி வேறு அவங்க பசி வேறு ஸோ இதை தான் சொல்கிறாங்க ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறணும் அப்படின்னு ஐ டேக் மை சைல்டு டு த மூவி பட் டு நாட் ஆஸ்க் யூம் டு கால் நெய்வர்ஸ் சைல்டு நான் ஏன் குழந்தை ஏன் மூவிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் அவன் ஃப்ரெண்டுன்னு அவன் பக்கத்துலேயே இருப்பான் வீட்டு பக்கத்துலேயே அவனை நான் மூவிக்கு கூட்டி போகிறதுக்கு யோசிக்கிறானா அப்படின்னு கேட்டால் கிடையாது கூட்டி போக மாட்டேன் தட் சைல்டு இஸ் அவுட் சைட் மை ஜோன் ஆஃப் பேரண்டிங் அந்த சைல்டு அப்படிங்கிறது பெற்றோர் அப்படிங்கிற என்னோட ஜோனில் இருந்து வேற இருக்குது ஏன்னா இது ஏன் குழந்தை இல்லை ஸோ டீச்சர் டீச் மீ இன்க்ளூஷன் ஸோ அப்போ டீச்சர்ஸ் தான் இந்த இன்க்ளூஷன் அப்படிங்கிற உடனே டீச் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டுக்கு உடனே டீ பக்கத்து வீட்டாலலாம் மூவிக்கு கூட்டி போகணும் அப்படின்னு கேட்டால் நாட் லைக் தட் மற்ற குழந்தைகளையும் நம்ம ஏன் நம்ம குழந்தைய பார்க்குறதில்ல ஏதாவது நம்ம அதுதான் பேரண்டோட ஜோன்லேருந்து அது வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஸ்டூடெண்ட்டோட பருவத்தில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் ஸோ இந்த சேர்த்து கொள்ளப்படல் அப்படிங்கிறத நீங்க அந்த காலகட்டத்திலே சொல்லிக் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார் சுப்ரட்டோ பக்ஷியோட அடுத்த ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஐ ப்ரே டு யூ டு டீச் மீ டு கம்யூனிகேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுமையா அஸ் ஐ கெட் காட் இன் த ரேட் ரைஸ் கெட் காட் மீன்ஸ் புல்டு இன் டு சிக்கி தவித்தல் தமிழில் ரேட்ரைஸ் அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வாழ்வதற்கான போராட்டம் ஆஃப் த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்டஸ் அண்டு கட் த்ரோட் விச் மீன்ஸ் கம்பீட்டிவிட்டி ரூத்லெஸ் பிட்டிலெஸ் விச் மீன்ஸ் ஈவு இறக்கம் இல்லாத அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும் காம்படிஷன்ஸ் ஸோ காமன் என்ட்ரன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த லைஃப்பை ஃபுல்லஸ்ட்டாக வாழ முடியல ஏன்னா நாங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு போராட்டத்துக்குள்ளே சிக்கி தவிக்கிறோம் அந்த போராட்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடியது என்ன அப்படிங்கிறத எல்லாருமே என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்ரி ஒன் வில் டெல் மீ எல்லோரும் சொல்கிறாங்க தட் மை சர்வைவல் எபிலிட்டி டு லிவ் வாழ்வதற்கான அந்த ஆதாரம் டிபெண்ட்ஸ் ஆன் மை பவர் டு இம்ப்ரெஸ் இம்ப்ரெஸ் மீன்ஸ் அட்ராக்ட் அதர்ஸ் மற்றவங்களை நீ எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறியோ அதில் தான் உன்னுடைய சர்வைவல் ஸ்கில் இருக்குது த மோர் ஐ வாண்ட் டு இம்ப்ரெஸ் நான் எல்லாத்தையும் அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா த லெஸ் ஐ வில் கம்யூனிகேட் நான் கொஞ்சமாக கம்யூனிகேட் பண்ணி அதிகமான மக்களை அதிக அளவில் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லோரும் என்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க அப்போது நான் எப்படி கம்மியாக பேசி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அந்த கம்யூனிகேட் கம்மியாக இருக்கணும் வளவளன்னு பேசினாலும் இவ்வேராக வளவழன்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது ஸோ அந்த மாதிரியான கம்யூனிகேஷனை நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு டீச் பண்ணுங்கள் டீச் மீ டு ஸ்பீக் அண்ட் பீ ஏபிள் டு ரைட் ஸோ தட் ஐ ஆம் ஏபிள் டு கன்வே வாட் ஐ ஃபீல் பேசுகிறதுக்கும் பேசுகிறத ரைட் பண்ணுறதுக்கும் எனக்கு கற்றுக் கொடுங்க ஸோ அதன் மூலமாக நான் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கற்றுப்பேன் டீச் மீ டு கம்யூனிகேட் வித் ஸோ யார் கூடலாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னா த சிம்பிளிசிட்டி ஆஃப் அ சைல்டு அண்ட் த நேக்னஸ் அக்செப்ட் பியூட்டி ஆஸ் இட் இஸ் ஆஃப் அ ஃப்ளார் இயற்கை அழகாக அப்படியே நம்ம ஏற்றுக்கிறோம் அப்போ சிம்பிளாக இருக்க பீப்புளோட எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் தோஸ் ஹூ கே நாட் ஸ்பீக் ஆர் ஹியர் பேசவோ கேட்கவோ இயலாத பீப்புளோட எப்படி நான் கம்யூனிகேட் பண்ணுறது பீப்புள் லெஸ் கிஃப்டட் லெஸ் ப்ரிவிலீஜ் ப்ரிவிலேஜ் மீன்ஸ் அட்வான்ஸ்ட் லெஸ் ப்ரிவிலேஜ் மீன்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் தென் ஐ ஆம் என்னை விட கம்மியான எபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புளோட நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது தோஸ் ஹூ ஹாவ் கம் பிஃபோர் மீ அண்ட் தோஸ் ஹூ வில் ஃபாலோ எனக்கு பின்னாடி வர்றவங்களும் நான் ஃபாலோ பண்ண நினைக்கக்கூடிய நபர்களோடையும் நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது திங்ஸ் அனிமேட் லிவிங் அண்ட் இன் அனிமேட் அப்போ நான் லிவிங்ஸ் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்கோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் மாறுபட்ட மனிதர்களோடு நான் பழக போகிறேன் அவங்க கூடலாம் நான் எப்படி கம்யூனிகேட் நீங்கள் இதை கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோடய சர்வைவல் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகிரும் ஸோ ஃபஸ்ட் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா இன்க்ளூஷன் நான் மற்ற பொருட்களையோ மற்ற நபர்களையோ மற்ற இயற்கை வளங்களையோ என்னுடையது அப்படின்னு கருது அதை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க ரெண்டாவது கம்யூனிகேட் இந்த உலகத்தில் பல விதமான மக்கள் இருக்காங்க அவங்க கூட எப்படி நான் கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது கற்றுக் கொடுங்க அப்படின்னு ரெண்டாவது ரிக்கொஸ்ட்டு வைக்கிறார் இப்போ நம்ம தேர்ட் ரிக்வஸ்ட்டுக்கு போகிறோம் ஐ ப்ரே டு யூ டு மேக் மீ லேர்ன் மோர் தேன் தட் டீச்சர் டீச் மீ ஹவு ஐ கேன் லேர்ன் டு லேர்ன் நான் நிறையா விஷயங்களை கற்றுக்கறணும் அதை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க அஸ் யூ ப்ரிப்பேர் மீ ஃபார் வைடு வேர்ல்டு இன் விச் ஐ நீட் டு ஃபெண்ட் லுக் ஆஃப்டர் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஃபார் அதர்ஸ் இந்த வைல்டு வேர்ல்டு எனக்கு என்ன தேவைப்படுதோ அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதை எனக்கு எப்படி நான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுங்க ஒன் டைம் லேர்னிங் வில் நாட் பி ஏபிள் டு குட் இன ஆஃப் ஒரு தடவை லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை தேவையை பூர்த்தி செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஐ வில் ஹாவ் டு ஹாவ் த எபிலிட்டி டு லேர்ன் நியூயர் புது விஷயங்களை கற்றுக்கறணும் அண்ட் மோர் டிஃபிகல்ட் திங்ஸ் அண்ட் அதிக டிஃபிகல்ட்டான விஷயங்களையும் நான் கற்றுக்கிறனும் சம் ஆஃப் இட் ஐ வில் நீட் டு லேர்ன் வெரி குயிக் சில விஷயங்கள் நான் வேகமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் இன் ஆல் திஸ் இதெல்லாத்தையும் தாண்டி வாட் வில் பிகம் கிரிட்டிக்கல் கிரிட்டிக்கல் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் இட் செல்ஃப் இந்த லேர்னிங் ப்ராசஸ்லேயே ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நான் கற்றுக்கறணும் மோர் தேன் ஜஸ்ட் வட் ஐ எம் ஏபிள் டு லேர்ன் என்ன கற்றுக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி ஹெல்ப் மீ டு லேர்ன் நியூவர் வேஸ்ட் டு லேர்ன் புதுவிதமாக கற்றுக்கிறதுக்கான வழியை எனக்கு கற்றுக் கொடுங்க சிம்பிளாக சொல்லப்போன அப்படின்னா ஒரு பசியாக இருக்கான் அவனுக்கு மீனை பிடிச்சி கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அவன் அதை வச்சு பிழைச்சிப்பான் அதை தான் இங்கே சொல்கிறாங்க லேர்னிங் அப்படிங்கிறது வந்து இப்படி கற்றுக்க அப்படிங்கிறத விட இந்தந்த வழிகளெலாம் நீ கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவன் அவனுடைய ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி கற்றுக்கிட்டு போயிடுவான் அண்ட் தட் வில் மேக் லேர்னிங் எ ஜாய் ஃபார்மிங் அப்படி ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் புது விதமான வழிகளில் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அப்போ தான் எனக்கு லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ஜாயாக இருக்குமே தவிர நீங்கள் சும்மா தடவையும் வந்து லேர்ன் பண்ணு லேர்ன் பண்ணு சொல்கிறதுனால எனக்கு லேர்னிங் ப்ராசஸ் ஒரு ஜாய் ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்க போகிறதில்ல ஸோ அப்போ லேர்னிங்கை எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக எனக்கு மாற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அடுத்த ரிக்கொஸ்ட்டை வைக்கிறாரு ஓகே வாட் இஸ் நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட் ஆஸ் ஐ லேர்ன் டு லேர்ன் ஃப்ரம் அன்யூஷுவல் சோர்ஸஸ் நான் கற்றுக் இருந்து கற்றுக்க போகிற அன்யூஷுவல் சோர்சஸ் என்ன ஐ ப்ரே தட் யூ டீச் மீ டு அப்ரிஷியேட் த இன்டர் கனெக்டட் நேச்சர் திங்ஸ் அப்ரிஷியேட் அப்படின்னா அட்மையர் பாராட்டுதல் அதாவது இயற்கையை பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணணும் இயற்கையை பார்த்து நான் அட்மயர் பண்ணணும் ஸோ அதை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க டீச் மீ நாட் ஜஸ்ட் அபவுட் த வே த வேவ்ஸ் ரைஸ் பட் வாட் காஸஸ் தம் டு ஃபால் எனக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த அலைகள் வந்து எப்படி ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கற்றுத்தர வேணாம் அந் அது அலைகள் வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுங்க டீச் மீ டு அப்ரிஷியேட் தட் த ட்ரீஸ் ஐ ஃபெல் த ஸ்மால் கிரியேச்சர்ஸ் ஐ கில் நான் விரும்பும் மரங்களை அப்ரிஷியேட் பண்ண கற்றுக் கொடுங்க நான் கொல்லக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் வித்து இன்டிஸ்க்ரிமினேட் வித்தவுட் கேர்ஃபுல் ஜட்மெண்ட் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அண்டு பெஸ்டிசைட்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா செயற்கை உரம் பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா பூச்சிக்கொல்லி ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களையும் கொண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி கொள்கிறோம் அப்படிங்கிற உணர்வை எனக்கு கொடுத்திங்கன்னா நான் இனிமேல் அதை என்ன பண்ண மாட்டேன் அந்த சின்ன உயிரினங்களை கொள்ள மாட்டேன் விச் மீன்ஸ் இந்த ஃபெர்டிலைசைஸரையோ பெஸ்டிசைட்ஸையோ நம்ம என்ன பண்ணுறது கிடையாது யூஸ் பண்ண போகிறது கிடையாது அது இல்லாமல் வேறு எப்படின்னா இந்த உலகத்தை இயற்கையை காப்பாற்றலாம் அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க த அர்பன் டெக்கை டெஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டி அதான் அர்பன் டெக்கை ஓகே கிராமங்களில் மேக்ஸிமம் அழிச்சிட்டோம் ஓகேவா என்ன அழிக்கிறது கிராமங்களில் எதுவுமே இல்லை கிராமங்கிற பேர் அழிச்சா தான் உண்டு அடுத்து இப்போ சிட்டிஸை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கோம் அதாவது பெரும் நகரங்களுக்காக சிறு நகரங்கள் எல்லாமே என்ன இருக்கு அழிச்சுக்கிட்டு இருக்கு

இருக்குதுன்னா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இயற்கையில் கூடிய வளங்களை சுரண்டுக்கிட்டே இருக்கும் இதனால் என்ன ஆகுது கிராமங்கள் அழிந்து இப்போ சிறுநகரங்கள் அழிய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது காசு டெத் டெத் வருவதற்கும் ஒரு பெரிய ரீசனாக இருக்குது அண்டு டிஸ்ட்ரக்ஷன் த ஆக்ஷன் ஆஃப் டேமேஜிங் ஆர் டெஸ்ட்ராயிங் சம்திங் அண்ட் கேன் ஒன் டே என்க்ளஃப் ஈட் ஆர்ஸ் வேலோ த ஹோல் மீ அண்ட் மை ஒன் டே மொத்தத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் கன்சியூம் பண்ணி தான் போகிறோம் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை கற்றுக் கொடுங்க

பறந்து போயிடுச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் அண்ட் டெல் மீ ஹவ் ஐ கேன் சீ தம் ப்ரீச்ட் டு ரெஸ்ட் ஆன் டு ஸ்டே ஆன் மை விண்டோஸ் சில் அகெய்ன் எனக்கு அடுத்து கற்றுக் கொடுங்க எப்படி நான் இந்த பாடும் பறவைகளை மறுபடியும் என்னோடய விண்டோவுக்கு பக்கத்தில் வந்து பாட வைக்க முடியும் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுங்க ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளான ஒரு சர்க்கிள்குள்ளே தான் அது இருக்குது இயற்கை அழிக்கிறோம் அதனால் அது சார்ந்த விலங்குகள் எல்லாமே அந்த இடத்துலேருந்து அழிஞ்சிருது அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது என்ன அப்புடின்னா இந்த சின்ன சின்ன இசைக்கும் பறவைகள் இப்போ கிடையவே கிடையாது எதுவுமே நம்மளுடைய விண்டோ பக்கத்தில் வரதே கிடையாது ஸோ அதை தான் மறுபடியும் என்னோட சிட்டிஸ்க்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி எனக்கு டீச் பண்ணுங்கள் அப்படிங்கிறத ஒரு ரிக்வெஸ்ட்டாக நம்ம சுப்ரட்டோ பக்ஷி வைக்கிறார் ஓகே நம்ம இந்த ப்ரோ செக்ஷனை ரெண்டாக டிவைட் பண்ணிக்குருவோம் பார்ட் ஒன் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் பார்ட் டூ அடுத்த வீடியோவை பார்க்கலாம் இப்போ பார்ட் ஒன்னுக்கான எவாலுவேஷன் அண்ட் இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் த சினானிம்ஸ் கொடுத்துருக்க வேர்டுக்கு சினானிம்ஸ் இங்கே ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கும் ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு ஏற்ற ஆன்சர்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபெண்ட் என் கிளிஃப் ப்ரீச் இட் ஆர் சாலவ் டு ரெஸ்ட் ஆன் அ லுக் ஆஃப்டர் லிவிங் ஸோ இந்த ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது த்ரீ ஆன்சர்ஸ் தான் வரும் ஒன் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம் த்ரீ கேன் ஆன்சர்ஸ் மட்டும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இப்போ புக் பேக் எக்ஸசைஸை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போது செவன்த் ஸ்டாண்டர்டுக்கான ப்ரோஸ் ப்ரோஸ்போம் சப்ளிமெண்ட்ரிக்கான புக் பேக் எக்ஸைஸ் எங்கேருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் ப்ரௌசரில் கூடிய சர்ச் பாக்ஸில் நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியற ரெண்டு அட்ரஸில் ஏதாவது ஒரு அட்ரஸை டைப் பண்ணுங்கள் ஒன்று விஎஸ்கே டீச்சர்ஸ் டாட் எக்ஸ் ஒச்ட்டாக இருக்கலாம் அப்படின்னா விஎஸ்கே டீச்சர்ஸ் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காமாக இருக்கலாம் க்ளிக் பண்ணி என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா இதான் நம்மளோடய வெபேஜ் இந்த வெப்பேஜில் சைடில் தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டாட்டை க்ளிக் பண்ணுங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுக்கு செவன்த்து வேணும் அப்படின்னா செவன்த்தை கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு ப்ரோஸா போமா சப்ளிமெண்ட்ரியா இல்லை கிராமர் செக்ஷனாக எது வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோஸில் செவன் யூனிட் வரும் இந்த டாபிக் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர்ஸை எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு போம் தான் வேணும் அப்படின்னா போமுக்கு ஆப்போசிட்டில் கூடிய இந்த ஆரோவை க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு வரிசையாக போமோட டாபிக்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மீன் வயல் சப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு வேணும்னாலும் சரி அதுக்கு ஆப்போசிட்டில் காரை கிளிக் பண்ணுங்கள் ஏழு சப்ளிமெண்ட்ரிக்கான ஆன்சர்ஸும் இங்கே கிடைக்கும் ஸோ அந்தந்த லெசனுக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டேரக்ட் வெப் பேஜ் உங்களை கூட்டிகிட்டு போயிடும் அவுட் பேக் எக்ஸைஸுக்கான ஆன்சர்ஸை அங்கேருந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஓகே தட் சார் பார்ட் டூ செக்ஷன் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணிடுங்க இதே மாதிரி செவன்த் ஸ்டாண்டர்டோட லெசன்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செவன் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டாக நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆஃப் ஒன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஹேவ் அ குட் டே நெக்ஸ்ட் வி வில் மீட் ஆன் அனதர் ஒண்டர்ஃபுல் டாபிக் அன்டில் தன் பாய் அண்ட் சைனிங் ஆஃப் திஸ் சுரேஷ் கனன் ஆன் விஎஸ்கே டீச்சர்ஸ்